Hi friends, this is Nivita. In the video, M.Sc Max Topology la irukkudiya theorem 18.4 da paakaporum. Inga enna kuduthirukanga appadina inda theorem oda per vandu maps with product abdingaradha. Okay, let x abdingara or function eduthukranga adu a la irundhu x cross y ku povudhu map aagudhu. Be the given equation f of a oda value enna appadina f1 of a, f2 of a அப்படினு கொடுக்குறாங்க. ஓகே, பிகாஸ் இங்கே கிராஸ் ப்ராடக்ட் வந்திருக்குல்ல, ஸோ அதனால் கார்டீசன் மாதிரி வருது. இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா, தென் எஃப் இஸ் அ கண்டினியூஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த ஃபங்க்ஷன் f1 வந்து ஏலேருந்து எக்ஸுக்கு மேப் ஆகுது, f2 வந்து ஏலேருந்து ஒய்க்கு மேப் ஆகுது, ஆர் கண்டினியூஸ். எனக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, எஃப் இஸ் கண்டினியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது, எனக்கு f1 f2 கண்டினியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷனில் நான் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, எஃப் வந்து கண்டினியூஸ்னு எடுத்துகிட்டு f1 f2 கண்டினியூஸ்னு அப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து f1 f2 கண்டினியூஸ்னு எடுத்துகிட்டு நான் எஃப் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும், சரியா? ஸோ இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இல்லை f1 f2 வந்து குவாடினேட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, பிகாஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுதுல, குவாடினேட் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதனால் அதை குவாடினேட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு நான் வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து நான் வந்து 4 ஸ்டெப்ஸாக பிரிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரூஃபில் ஃபஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம். என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து எக்ஸ் கிராஸ் ஒய்க்கு போகுது, இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். தட் இஸ், இந்த இடத்துல எஃப் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கல்ல, அதை நான் ஃபஸ்ட்டு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அது வந்து ட்ரூன்னு நான் ஃபஸ்ட்டு அசியூம் பண்ணிக்கிறேன். அசியூம் பண்ணிவிட்டு நான் இதை வந்து கண்டினியூஸ்ன்னு நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ அந்த எஃப் அப்படிங்கிறது கண்டினியூஸ்னால் எங்கேருந்து எங்கே போகுது அந்த ஃபங்க்ஷன் எஃப் அப்படிங்கிறது? ஏலேருந்து எக்ஸ் க்ராஸ் ஒய்க்கு போகுது, கரெக்டாக? ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன், அசியூம் தட் எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து எக்ஸ் க்ராஸ் ஒய்க்கு போகுது, அது வந்து ஃபஸ்ட்டு கண்டினியூஸ் அப்படின்னு வச்சுக்கேன். நார்மலாகவே இதுக்கு முன்னாடி வரும், சரியா? இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. லைக் நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ராஸ் ப்ராடக்ட்லாம் எடுத்தீங்க அப்படின்னா 5 1 5 2 அப்படிங்கிறத வந்து நான் முதல்ல கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகேவா? அதுக்கு பிறகு நான் வந்து இதை பேஸ் பண்ணி நான் வந்து சில விஷயங்கள்லாம் எடுப்பேன். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து 5 1 5 2 அப்படிங்கிறத வந்து ரெண்டு எடுத்துக்கிறேன். இது வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 1 5 2 அப்படிங்கிறது என்னென்னா, எக்ஸ் க்ராஸ் ஒய் வந்து எக்ஸுக்கு போகுது, இங்கே வந்து 5 2 அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ் க்ராஸ் ஒய் வந்து ஒய்க்கு போகுது அப்படிங்கிறதான் வந்து 5 2 அந்த ஃபங்க்ஷன் மாதிரி சொல்கிறேன். பி த ப்ரொஜெக்ஷன் ஆன் டு எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸ்க்கு மேலேயும் ஒய்க்கு மேலேயும் அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து போகுது ரெஸ்பெக்டிவ்லி. தென் அப்போ வந்து 5 1 5 2 வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்காக வந்து இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும்போது அதை நம்ம கண்டினியூஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம், சரியா? ஸோ நான் ஃபஸ்ட்டு அதை வந்து கண்டினியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போது ஃபார் லெட் யூ பி த ஓப்பன் செட் இன் எக்ஸ், தென் 5 1 இன்வர்ஸ் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு யூ கிராஸ் ஒய். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, எக்ஸ் கிராஸ் ஒய்னு இருக்குது. இந்த இடத்துல வந்து எனக்கு எக்ஸுக்கு போகுது. ஓகேவா? திஸ் இஸ் எக்ஸ் கிராஸ் ஒய். இங்கேருந்து எனக்கு எக்ஸுக்கு போச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம 5 1 அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து இங்கே வந்து என்ன இருக்குது, எக்ஸ் கிராஸ் ஒய் அப்படின்றது இருக்குது. இங்கே வந்து எனக்கு ஒய்க்கு போகுது. ஸோ இப்படி போச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து என்னென்னு சொல்லுவோம், 5 2 அப்படிங்கிற ஒரு மேப்பிங்னு சொல்லுவோம். இப்போது இதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பேசிக்காக இந்த ப்ரொஜெக்ஷன் மேப்பிங்கில் நம்ம வந்து கண்டினியூஸ் அப்படின்றத சொல்லுவோம். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் யூ பி த ஓப்பன் செட் இன் எக்ஸ். அப்போ கண்டினியூஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ பி த ஓப்பன் செட் இன் எக்ஸ். எக்ஸில் வந்து எனக்கு யூ அப்படிங்கிற ஒரு ஓப்பன் செட் இருக்குது. ஓகேவா? அப்போது 5 inverse ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு யூ கிராஸ் ஒய்யாக வரும். இதுக்கு நான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் போட்டேன் அப்படின்னா, இங்கேருந்து இங்கே போகிறது 5 1 சொல்லுவோம். அப்போ இங்கேருந்து இங்கே வரது என்னென்னு சொல்லுவோம், 5 1 inverse சொல்லுவோம். ஸோ 5 1 inverse ஆஃப் யூங்கிறது இங்கே வந்து எனக்கு என்ன இருக்கும், யூ கிராஸ் ஒய் அப்படிங்கிறது இருக்கும். யூ கிராஸ் ஒய்க்கு 5 1 inverse அப்படிங்கிறது போகும். ஓகே, 5 1 inverse ஆஃப் யூ அப்படிங்கிறது உங்களுக்கு யூ கிராஸ் ஒய்க்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் ஓப்பனிங் எக்ஸ் கிராஸ் ஒய்யில் அது வந்து ஓப்பனாக இருக்கும். பேசிக்காக வந்து இதை கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுதான், இங்கே ஒரு ஓப்பன் செட்டை கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எடுக்கும்போது இங்கேயும் அதுக்கான ஓப்பன் செட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் ஒன் இன்வர்ஸ் ஆஃப் யூன்னு எடுக்கும்போது நம்ம வந்து அது வந்து யூ கிராஸ் ஒய்க்கு வந்து போகுது. அது வந்து ஓப்பனிங் எக்ஸ் கிராஸ் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் என்ன எடுக்கிறாங்க, இந்த இதில் பார்த்தீங்கன்னா வி அப்படிங்கிற ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறாங்க. ஸோ அதிலிருந்து இங்கே போகும்போது எனக்கு 5 2 inverse ஆக போகுது. போகும்போது இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸ் க்ராஸ்
வி அப்படிங்கிற ஒரு ஓப்பன் செட்டுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி. வி பி என் ஓப்பன் செட் இன் ஒய், அப்போ ஃபை டு இன்வெர்ஸ் ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கிராஸ் வின் போகுது. ஸோ ஓப்பனிங் எக்ஸ் கிராஸ் ஒயில் இருக்கிற ஒரு ஓப்பன் செட்டு தான் வந்து அதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ பேசிக்காக தஸ் ஃபைவ் ஒன் அண்ட் ஃபைவ் டூ ஆர் கண்டினியூஸ் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, நம்ம ஏன் இதை எடுத்துக்கிறோம், தேவையில்லாமல் இந்த ஃபைவ் ஒன் ஃபைவ் டூவை நம்ம எதுக்காக எடுத்துக்கிறோம். பேசிக்காக நம்ம எஃப்ங்கிறத வந்து நம்ம என்னென்னு சொன்னோம், கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுதான் உங்களோட ஸ்டெப் டூ. ஸ்டெப் டூவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காம்போசிஷன் பண்ண போகிறேன். இப்போது ஃபைவ் ஒன் காம்போசிஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஒன், அதேமாதிரி ஃபைவ் டூ காம்போசிஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் டூ. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் ஒன் ஆஃப் எஃப் டூ ஒன்னும் எஃப் டூவும் வந்து கண்டினியூஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்டது வந்து எஃப் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்தது நம்ம ப்ரொஜெக்ஷன் மேப்பிங் பண்ணி அதுவும் கண்டினியூஸ் அப்படின்னு சொன்னோம். இப்போ வந்து நான் என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா எஃப் ஒன்னும் எஃப் டூவும் வந்து கண்டினியூஸ் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணோம். நான் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா காம்போசிஷன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இப்போ ஏ பிலாங்ஸ் டு ஏ அப்படின்ற ஒரு இதை எடுத்துக்கிறேன். ஸ்மால் ஏ பிலாங்ஸ் டு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். அப்போது இதில் நான் அப்ளை பண்ணுறேன் ஃபைவ் ஒன் காம்போசிட் எஃப் ஆஃப் ஏன்னு சொல்லும்போது எனக்கு என்னாகும், ஃபைவ் ஒன் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ அப்படின்னு வரும். ஸோ எஃப் ஆஃப் ஏ வந்து எதுக்கு மேப் ஆகும்னு க்வெஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. எஃப் ஆஃப் ஏ மேப்ஸ் டு எஃப் ஒன் ஆஃப் ஏ கம்மா எஃப் டூ ஆஃப் ஏக்கு தானே மேப் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ அப்படிங்கிறது ஃபைவ் ஒன் ஆஃப் எஃப் ஒன் ஆஃப் ஏ கமா எஃப் டூ ஆஃப் ஏக்கு வந்து மேப் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் இங்கே எஃப் ஒன்னு இந்த ஃபைவ் ஒன்னுன்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து எது மட்டும் வரும் அப்படின்னா இந்த எஃப் ஒன் ஆஃப் ஏ மட்டும் வந்திருக்கும். ஓகே, பேசிக்காக நம்ம அப்படி தானே எடுத்தோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருந்த போது கூட இந்த ஃபைவ் ஒன்னை பற்றி சொல்லும்போது நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல ஒரு ஓப்பன் செட் இருக்கும்போது ஆப்போசிட்டாக இங்கே வந்து ஒரு ஓப்பன் செட் இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே யூ கிராஸ் ஒய் அந்த அப்படி தானே எடுத்திருந்தோம். இந்த எக்ஸை பேஸ் பண்ணி தானே எடுத்திருந்தோம். அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, எஃப் ஒன் ஆஃப் ஏ மட்டும் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ, அப்போ வந்து ஃபைவ் டூ காம்போசிட் எஃப் ஆஃப் ஏன்னு சொல்லும்போது ஃபைவ் டூ ஆஃப் எஃப் ஆஃப் ஏன்னு வரும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் ஏ ஆக்சுவலி மேப் ஆகும்போது உங்களுக்கு என்னாகும், எஃப் ஒன் ஆஃப் ஏ கமா எஃப் டூ ஆஃப் ஏக்கு வந்து மேப் ஆகும். அப்போ ஃபைவ் டூ ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து டைரெக்டாக வந்து எனக்கு எஃப் டூ ஆஃப் ஏ அப்படின்னு வந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு வந்து எஃப் ஃபைவ் ஒன் காம்போசிட் எஃப்னு சொல்லும்போது எஃப் ஒன் வந்திருக்கு. ஓகே, அடுத்தது ஃபைவ் டூ காம்போசிட் எஃப்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஃபைவ் டூ காம்போசிட் எஃப்னு சொல்லும்போது உங்களுக்கு எஃப் டூன்னு வந்திருக்கு. இதில் உங்களுக்கு ஏற்கனவே என்னென்னு தெரியும், எஃப்ஓ எஃப் வந்து க்வெஸ்டின்லேயே நம்ம அசியூம் பண்ணதே எஃப் வந்து கண்டினியூஸும் தான். இப்போ நம்ம வந்து ஃபைவ் ஒன் அந்த ஃபைவ் டூ எல்லாமே கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் இந்த ரெண்டு காம்போசிட் ஃபங்க்ஷன் ரெண்டு கண்டினியூஸான காம்போசிட் ரெண்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு காம்போசிட் எடுத்தோன்னா வரது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா அதுவும் வந்து கண்டினியூஸாக தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி எஃப் வந்து கண்டினியூஸ், ஃபைவ் டூங்கிறதும் கண்டினியூஸ், அப்போ வந்து எஃப் டூங்கிறதும் உங்களுக்கு என்னவாக தான் இருக்கும், கண்டினியூஸாக தான் இருக்கும். தஸ் அப்போ எனக்கு என்னன்றது தெரியுது அப்படின்னா எஃப் கண்டினியூஸாக இருக்கிறதுனால எனக்கு எஃப் ஒன்றும் எஃப் டூவும் கண்டினியூஸ்னு தெரியுது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரூஃபு. நான் இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்கிறேன். என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா நம்ம வந்து எஃப் வந்து கண்டினியூஸை நம்ம எடுத்துக்கணும். எஃப் அப்படிங்கிறது க்வெஸ்சன்லேயே கொடுத்துருக்காங்க, அதாவது தியரமோட ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க, ஏலேருந்து எக்ஸ் கிராஸ் ஒய்க்கு போகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ப்ரொஜெக்ஷன் மேப்பிங்கை கண்டுபிடிக்கிறோம், விச் இஸ் ஆக்சுவலி கண்டினியூஸ். ஓகேவா, இந்த மாதிரி ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் மேப்பிங்கை கன்சிடர் பண்ணுறோம். அப்போ அந்த ப்ரொஜெக்ஷன் மேப்பிங்கை கன்சிடர் பண்ணும்போது எனக்கு அந்த ப்ரொஜெக்ஷன் மேப்பிங்கை பற்றி நம்ம சொல்கிறோம், அது கண்டினியூஸாக இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போது இது வந்து எக்ஸ் கிராஸ் ஒய்லேருந்து எக்ஸுக்கு போகுதுன்னா என்ன அர்த்தம், இதுக்குள்ளே ஒரு ஓப்பன் செட்டு வந்து இங்கே இருக்கிற ஒரு ஓப்பன் செட்டுக்கு மேப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத நம்ம கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, அந்த மாதிரி நம்ம சொல்லிடுறோம். நம்ம விங்கிறது ஒரு ஓப்பன் செட் இன் வைனா எனக்கு ஃபைவ் டூ இன்வெர்ஸ் ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கிராஸ் வின்னு மாறுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்போ ஃபைவ் ஒன்றும் ஃபைவ் டூவும் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். நார்மலாகவே ப்ரொஜெக்ஷன் மேப்பிங் கண்டினியூஸ் தான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம வந்து சொல்ல போகிறோம் அப்படி இதை தான் பேஸ் பண்ணி நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், எஃப் ஒன்று எஃப் டூவும் கண்டினியூஸாக இருக்குது. நம்ம ஏற்கனவே எஃப் வந்து கண்டினியூஸ்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ நம்ம அதுக்கு காம்போசிட் ஃபங்க்ஷன் எடுக்கணும். அப்போ எடுக்கும்போது உங்களுக்கு எஃப் ஒன் ஆஃப் ஏவும், இங்கே வந்து காம்போசிட் ஃபங்க்ஷன் எடுக்கும்போது உங்களுக்கு எஃப் டூ ஆஃப் ஏனும் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரும்போது எஃப்பும் ஃபைவ் ஒன்றும் கண்டினியூஸாக தான், அதனால் எஃப் ஒன் வந்து கண்டினியூஸ், இங்கே எஃப்பும் ஃபைவ் டூவும் வந்து கண்டினியூஸ் அதனால் எஃப் டூவும் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு தஸ் எஃப் கண்டினியூஸாக இருக்கனால இது ரெண்டும் கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லி முடிக்கிறோம். பியூட்டிஃபுல், ரைட்? ஸோ ரெண்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் ஸ்டெப்புக்கு வரலாம். தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கான்வர்ஸாக இதை வந்து
ப்ரூவ் பண்ண போகிறேன். என்னது எஃப் ஒன்று எஃப் டூவும் கண்டினியூஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு நான் என்ன ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னா, எஃப் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறேன். முதல்ல என்ன பண்ணேன், எஃப் வந்து கண்டினியூஸ்னு எடுத்துகிட்டு எஃப் ஒன்று எஃப் டூவும் கண்டினியூஸ்னு நான் ப்ரூவ் பண்ணலை. இப்போ வந்து எப்படி எடுத்துக்கிறேன், எஃப் ஒன்று எஃப் டூவும் கண்டினியூஸ்னு எடுத்துகிட்டு நான் எஃப்ங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறேன். பேசிக்காக எனக்கு எஃப்ங்கிறது க்வெஸ்சனில் கொடுத்துருந்தாங்க, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாகவே இருந்தது. எஃப் அப்படிங்கிறது ஏலேருந்து எக்ஸ் கிராஸ் ஒய் அப்படிங்கிற மேப்பிங்க்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு பேசிஸ் எலமெண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா, எக்ஸ் கிராஸ் ஒயில் இருக்கிற ஒரு பேசிஸ் எலமெண்ட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் யூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். யூ இஸ் ஓப்பனிங் எக்ஸ், வி இஸ் ஓப்பனிங் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓப்பன் செட் நார்மலாகவே வந்து அது வந்து ஓப்பன் நம்ம எடுப்போம். ஓகே, ஸோ தென் யூ இஸ் ஓப்பனிங் எக்ஸ் அண்ட் வி இஸ் ஓப்பனிங் ஒய். இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணோம், எஃப் இஸ் கண்டினியூஸ்னு தானே ப்ரூவ் பண்ணோம். அதை தான் நான் இங்கே வந்து கிளைமில் எடுத்திருக்கோம். கிளைமுங்கிறது என்னென்னா, நம்ம எஃப் வந்து கண்டினியூஸ்னு ப்ரூவ் பண்ணோன்னா என்ன அர்த்தம், இந்த எஃப் இன்வர்ஸ், நம்ம அந்த இன்வர்ஸ்னு எடுக்கிறோம்ல, அது வந்து ஓப்பனிங் ஏன்ற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட், நம்ம கண்டினியூஸ்னு ப்ரூவ் பண்ணோன்னா அதோடய இன்வர்ஸ் வந்து விச் அதோடய இன்வர்ஸும் ஓப்பனிங் ஏன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். அது தான் கிளைம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ் ஏ பிலாங்ஸ் டு, ஏ அப்படிங்கிறது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் யூ கிராஸ் வி அப்படிங்கிறதுல இருக்குது. தட் இஸ் இப்போது வந்து ஏங்கிற நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இதை ப்ரூவ் பண்ணணும். சரி ஓகே, இதுதான் வந்து நான் ஓப்பனிங் ஏன்னு நான் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டை எடுத்து தான் நம்மளால் எதா பண்ண முடியும், கரெக்டாக. ஸோ அதனால் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன், ஏ பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் யூ கிராஸ் வின்னு எடுத்துக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் எனக்கு என்ன ஆகும்னா, இந்த எஃப் இன்வர்ஸ் இந்த சைடு வந்துருச்சுன்னா என்னாகும், எஃப் ஆஃப் ஏ பிலாங்ஸ் டு யூ கிராஸ் வி அப்படிங்கிறது வருமா. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த எஃப் ஆஃப் ஏ அப்படிங்கிறத நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்த க்வெஸ்சனே கொடுத்துருந்தாங்க, எஃப் ஒன் ஆஃப் ஏ கமா எஃப் டூ ஆஃப் ஏ எழுதலாம், பிலாங்ஸ் டு யூ கிராஸ் வி அப்படிங்கிறத எழுதலாமா. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எஃப் ஒன் ஆஃப் ஏ பிலாங்ஸ் டு யூ அண்ட் எஃப் டூ ஆஃப் ஏ பிலாங்ஸ் டு வி அப்படிங்கிற மாதிரி வரும். இது வந்து யூவில் இருக்கிற மாதிரியும் இது வந்து வியில் இருக்கிற மாதிரியும் வரும், அண்டு இது வந்து யூவில் இருக்கும் அண்ட் இதுவும் வந்து வியில் இருக்குங்கிற மாதிரி வரும். சரியா, இப்போது விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எஃப்னை வந்து நான் இந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ எனக்கு என்னாகும், இங்கே வந்து ஏ மட்டும் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு எஃப் ஒன் ஆஃப் ஏங்கிறது இருக்குது, பிலாங்ஸ் டு யூன்னு இருக்குது. நான் எஃப்னை இந்த சைடு கொண்டு போயிட்டேன்னா ஏ பிலாங்ஸ் டு எஃப் ஒன் இன்வர்ஸ் ஆஃப் யூன்றது வரும், கரெக்டாக. ஸோ ஏ பிலாங்ஸ் டு எஃப் ஒன் இன்வர்ஸ் ஆஃப் யூ, இங்கே வந்து ஏ பிலாங்ஸ் டு எஃப் டூ இன்வர்ஸ் ஆஃப் வி அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆண்டுன்னு இருக்கிறதுனால அது ரெண்டுத்துக்கும் என்ன வரும், இன்டர்செக்ஷன் வரும். ஏன்னா ஏ வந்து இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஏ பிலாங்ஸ் டு எஃப் ஒன் இன்வர்ஸ் ஆஃப் யூ இன்டர்செக்ஷன் எஃப் டூ இன்வர்ஸ் ஆஃப் வி அப்படிங்கிறது வருது. ஸோ நம்ம பேசிக்காக என்னென்னு எடுத்துக்கிட்டோம், ஏ வந்து எஃப் இன்வர்ஸ் ஆஃப் யூ கிராஸ் வின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். கடைசியில் பார்த்தா ஏ வந்து எஃப் ஒன் இன்வர்ஸ் எஃப் ஒன் இன்வர்ஸ் ஆஃப் யூ இன்டர்செக்ஷன் எஃப் டூ இன்வர்ஸ் ஆஃப் வியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு, கரெக்டாக. அப்போ வந்து எனக்கு இது ரெண்டும் சேம் தான், தட் இஸ் எஃப் இதில் இருக்கிறது இதுலேயும் இருக்குது. அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் யூ கிராஸ் வி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஒன் இன்வர்ஸ் ஆஃப் யூ இன்டர்செக்ஷன் எஃப் டூ இன்வர்ஸ் ஆஃப் வி அப்படிங்கிறது வரும். இது எதுக்கு தேவையில்லாமல் இந்த ரிசல்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து ஸ்டார் போட்டு வச்சுருக்கோம், இது வந்து நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இதுதான் தேர்ட் ஸ்டெப் உங்களுக்கு. பேசிக்காக என்ன சொல்லியிருந்தோம், நம்ம ஃபஸ்ட்டு சும்மா எஃப் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு, இந்த மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம பேசிக்காக இப்படி எடுக்கும்போதே நம்ம வந்து யூ கிராஸ் வி வந்து ஒரு பேசிஸ் எலமெண்ட் ஆஃப் எக்ஸ் கிராஸ் வி, யூ வந்து ஓப்பன் இன் எக்ஸ், வி வந்து ஓப்பன் இன் வைன்னு எடுத்துக்கிட்டு நம்ம பேசிக்காக வந்து இப்போது இது இந்த எப்படி சொல்கிறது, நம்ம இதை வந்து ஒரு ரிசல்ட்டாக நம்ம எடுக்கிறோம். ஓகேவா, ஸோ இதுவும் வந்து ஒரு ஓப்பன் இன் ஏன்ற மாதிரி நான் ப்ரூவ் பண்ணணும். பிகாஸ் அதை நான் கண்டினியூஸ்னு ப்ரூவ் பண்ணல, எஃப் வந்து கண்டினியூஸ்னு ப்ரூவ் பண்ணல, விச் மீன்ஸ் அதோட இன்வர்ஸ் வந்து ஏல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ப்ரூவ் பண்ணணும். சரியா, ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏ பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் யூ கிராஸ் வின்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற ஒரு எலமெண்ட் ஏல இருக்குதுன்னு எடுத்துகிட்டு நான் அப்படியே ப்ரூவ் பண்ணிகிட்டே வரும்போது எனக்கு கடைசியில் என்ன வந்துடுது, ஏ வந்து எஃப் ஒன் இன்வர்ஸ் ஆஃப் யூ இன்டர்செக்ஷன் எஃப் டூ இன்வர்ஸ் ஆஃப் வியில் இருக்குன்னு வந்துடுது. ஸோ அதனால் அது ரெண்டுமே நான் ஈக்குவல்னு வச்சுக்கிறேன். இதுதான் மெயினாக நான் வந்து எடுக்கணும். நான் ஸ்டெப் ஃபோர் எடுக்க போகிறேன். ஸ்டெப் ஃபோரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து எஃப் ஒன் வந்து கண்டினியூஸ்னு சொல்லிட்டாங்க. எஃப் ஒன் வந்து க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஏலேருந்து எக்ஸுக்கு போகுதுன்னு சொல்லியிருந்தாங்களா, இஸ் கண்டினியூஸ் அண்ட் யூ இஸ் ஓப்பனிங் எக்ஸ், எஃப் ஒன் இன்வர்ஸ் ஆஃப் யூ இஸ் ஓப்பன். அதாவது இப்போ வந்து எஃப் ஒன் அப்படிங்கிறது நம்ம பேசிக்காக என்னென்னு பார்த்தோன்னா, இங்கே பாருங்கள், எஃப் ஒன் அப்படிங்கிறது பேசிக்காக ஏலேருந்து எக்ஸுக்கு போகுது, எஃப் டூ அப்படிங்கிறது ஏலேருந்து ஒய்க்கு போகுது அப்படின்னு பார்த்தோமா. அப்போது இதுபடி பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, எஃப் ஒன் அப்படிங்கிறது வந்து ஏலேருந்து எக்ஸுக்கு போகுது, பேசிக்காக அதை நம்ம கண்டினியூஸ்ன்னு தான் எடுத்திருக்கோம். ஓகேவா,
and u is open in x. இதில் வந்து xல வந்து இங்கே மேலே கொடுத்துருந்தாங்கல்ல நம்ம எடுத்துருந்தோம்ல u is open in x அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ u cross vங்கிறது ஒரு ஆர்பிட்ரரி பேசிஸ் எலமெண்ட்ஸ்னா இப்போ எக்ஸ் கிராஸ் வயில் யூ கிராஸ் வி பேசிஸ் எலமெண்ட்னு யூ இஸ் ஓப்பன் இன் எக்ஸாகவும் வி இஸ் ஓப்பன் இன் வையாகவும் இருக்கும். ஓகேவா? அது வந்து பேசிக்காக இருக்கிறது. அப்போ எஃப்என் வந்து என்ன சொல்கிறாங்க, எஃப்என் வந்து ஏலேருந்து எக்ஸுக்கு போகுது, அது வந்து கண்டினியூஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ் எக்ஸில் வந்து யூ வந்து ஒரு ஓப்பன் இன் எக்ஸாக இருக்குது அப்படின்னா எஃப்என் இன்வர்ஸ் ஆஃப் யூவும் வந்து ஓப்பனாக இருக்கும். ஓகேவா? யூஸ் ஓப்பன் இன் எக்ஸாக இருக்கும்போது எஃப்என் இன்வர்ஸும் வந்து எனக்கு என்னவாக இருக்கும், ஓப்பனில் தான் இருக்கும். ஏன்னா அது கண்டினியூஸ் தானே. ஸோ அதனால் அதோட இன்வர்ஸ் கண்டினியூஸாக தானே இருக்க போகுது, சாரி அதோட இன்வர்ஸ் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். அது வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி, ஒன்று கண்டினியூஸாக இருந்தால் அதோட இன்வர்ஸ் வந்து ஓப்பனாக இருக்குங்கிற மாதிரி. இப்போ அதே மாதிரி பாருங்கள், எஃப் டூ வந்து ஏலேருந்து வைக்கு போகுது, அது கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒய்ன்னு சொல்லும்போது விங்கிற ஒன்று செட் இருக்கும், அது வந்து ஓப்பன் இன் வையாக இருக்கும். அப்போ எஃப் டூ இன்வர்ஸ் ஆஃப் வி வந்து ஓப்பனில் இருக்கும். ஓகேவா? அப்போது ஹென்ஸ் இங்கே என்ன சொல்கிறோம், எஃப்என் இன்வர்ஸ் ஆஃப் யூ இன்டர்செக்ஷன் எஃப் டூ இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் ஓப்பன் இன் ஏ. அப்போது இதுவும் ஓப்பன். ஓகேவா? இதுவும் ஓப்பன். அப்போ கண்டிப்பாக எனக்கு என்ன தெரியும், இது ரெண்டத்தையும் இன்டர்செக்ட் பண்ணுறதும் ஓப்பனாக தான் இருக்கும், ஓப்பன் இன் ஏ. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஏற்கனவே என்ன சொல்லி வச்சுருந்தோம் அப்படின்னா, இதோட வேல்யூ இப்படி இந்த இன்டர்செக்ஷனோட வேல்யூ ஈக்குவல் டு இந்த வேல்யூ நம்ம சொல்லி வச்சுருந்தோம். அப்போ இது வந்து ஓப்பன்னா இதுவும் ஓப்பனாக தானே இருக்க முடியும். ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இது வந்து ஓப்பன் இல்லையே. ஸோ பை ஸ்டார் நம்ம ஸ்டார் பண்ணிட்டு வச்சோம்ல, அதுபடி எனக்கு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் யூ கிராஸ் வியும் ஓப்பன் இன் ஏ. ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு இன்வர்ஸ் இமேஜ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம அது என்னென்னு சொல்லிடுவோம், கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, அதை இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஈச் பேசிஸ் எலமெண்ட் இன் எக்ஸ் கிராஸ் வை இஸ் ஓப்பன் இன் ஏ. ஸோ எஃப் இஸ் கண்டினியூஸ். கிரேட், ரைட்? இந்த ப்ரூஃபு. ஸோ முதல்ல வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம தேவையில்லாமல் இதுக்குப்பா அதை ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஒவ்வொரு விஷயமே நம்ம வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம இதை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா, எஃப்என் வந்து கண்டினியூஸாக இருக்குது, இதுலேருந்து இதுக்கு போகுது, இதுலேருந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து ஓப்பன்னு சொல்லியாச்சு. இதுக்கு இதே மாதிரி இதையும் ஓப்பன்னு சொல்லியாச்சு. அப்போ இது ரெண்டும் ஓப்பனாக இருந்தால் இதோட இன்டர்செக்ஷனும் ஓப்பனாக இருக்கும். இது ஓப்பனாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எஃப் இன்வர்ஸும் ஓப்பனாக தான் இருக்கும். அந்த ஸ்டார் படி எஃப் இன்வர்ஸும் ஓப்பனாக தான் இருக்கும். எஃப் இன்வர்ஸ் ஓப்பனாக இருக்குன்னா ஆப்வியஸ்லி அது வந்து கண்டினியூஸாக, அந்த எஃப் வந்து கண்டினியூஸாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிடுறாங்க. ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தியரம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல். தேங்க்யூ.